Hi friends, welcome to VVR வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னா ஒரு அட்டகாசமான சட்னி தாங்க ரெடி பண்ண போகிறோம். இந்த சட்னி கூட இட்லி தோசை இடியாப்பம் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ரெண்டு தக்காளியையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய், எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு பெரிய சைஸ் இஞ்சை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நாலு பல்லு பூண்டு, ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் வதக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடிக்கடி நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா வதங்கும். இப்போ இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இதை வந்து ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு பட்டையை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நாலு பல்லு பூண்டை ஒன்று ரெண்டுமா தட்டிட்டு சேர்த்துக்கலாம். பூண்டெல்லாம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க சட்னியை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை சேர்த்துருக்கனால டக்குன்னு கெட்டி ஆகிடும், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சட்னி டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ கெஸ்டெல்லாம் வந்துட்டாங்க, குவான்டிட்டி நிறைய செய்யணும் அப்படின்னா நீங்கள் இந்த சட்னி ட்ரை பண்ணலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், குவான்டிட்டியும் உங்களுக்கு நிறைய வரும். இது வந்து ஒரு கொதி நல்லா வர ஆரம்பித்த உடனே, ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, ஏற்கனவே நம்ம வதக்கிட்டோம், அதனால் ஒரு கொதி வர ஆரம்பித்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக சட்னி ரெடி ஆகிட்டு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.